Hi friends, welcome to Pink Square Tamil. இன்னைக்கு தாபா ஸ்டைல்ல வந்து ஆலு பராத்தா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சோ முதல்ல ஒரு பவுல்ல நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து நல்லா சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைய போறோம். நல்ல சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம இத பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 1 கப் மாவுன்றது வந்து 4 சப்பாத்தி வந்து கரெக்ட்டா வரும். இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா வந்திருச்சு. இப்போ வந்து இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து இத வந்து நல்லா மூடி வச்சிர போறோம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அடுத்து வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 ல இருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்தா தான் நம்ம உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி உருட்டும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஒரு 4 ல இருந்து 5 விசில் தாராளமா விடுங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம அடுத்து வந்து இதுக்கான ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிரலாம். ஒரு panல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிபொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது ரெண்டையும் வந்து சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்க போறோம். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் brown வந்துருச்சு. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிரலாம். மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேக்கறேன். அடுத்து உப்பு இதுக்கு தேவையான அளவு. அடுத்து கரம் மசாலா அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியா சீரகத்தூள் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்துட்டோம் அப்படினா நம்மளோட இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டா போயிடும். இது நல்லா வறுத்தறதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கடைசியா கொத்தமல்லி தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படினா நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் ஆறிடுச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளா உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து சப்பாத்தி மாவை நான் அதே மாதிரி உருண்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிரலாம். நம்ம எந்த இதுல ரோல் பண்றோமோ அது வந்து லைட்டா டஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு வச்சு. அடுத்து சப்பாத்தி மாவுக்கு குட்டியா ஒரு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் கனமா லைட்டா வந்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம இப்ப உருண்டை பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஸ்டஃப்பிங், அத வந்து நான் நடுவுல வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கொழுக்கட்டையில எல்லாம் மோதகம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா அந்த சைடுல இருக்கிற மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபிளிட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஃபுல்லா வந்து செய்ய போறோம். இந்த ஃபிளிட்ஸ் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் வந்து இப்ப கையில சேர்ந்துருச்சு. இது வந்து நம்ம லைட்டா சுத்தணும். இப்படி சுத்திட்டோம் அப்படினா எல்லா எட்ஜஸும் வந்து ஒண்ணா சேர்ந்து வந்து ஒரே இடமா சேர்ந்துரும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை மட்டும் கொஞ்சமா கிள்ளி வெளியில எடுத்துருங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இந்த ஜாயிண்ட்ல வந்து கொஞ்சமா மாவு தூவிட்டு இத வந்து நம்ம சாதாரணமா சப்பாத்தி மாதிரி உருட்ட போறோம். சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். உள்ள இருக்க ஸ்டஃப்பிங் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்குன்றனால ரொம்ப பிரஷர் போட்டு வந்து இத தேய்க்காதீங்க. ரொம்ப ஜென்டலா வந்து உருட்டினீங்க அப்படினா நல்லா அழகா வரும். அதே மாதிரி இந்த சப்பாத்தில இன்னொரு ட்ரிக் என்ன அப்படினா ரொம்ப மெல்லிசா உருட்ட கூடாது. கொஞ்சம் கனமா இருந்தா தான் வந்து இது நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நம்ம உருட்டியாச்சு. நல்லா அழகா வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து நம்ம தோசை panல போட்டு எடுத்துறலாம். கல் வந்து நல்லா சூடா இருக்கு. இதுல வந்து நான் முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுல நல்லா எண்ணெய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தரட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஆலு பராத்தா, இத வந்து நான் கல்லுல போடுறேன். ஒரு சைடு வந்து ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகுற வரைக்கும் நீங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருச்சு. ஒரு சைடு வந்து ஒரு பாதி குக் ஆயிருக்கும். சோ நான் இப்போ வந்து திருப்பி போடுறேன். நம்ம வந்து போட்டதும் உடனே சப்பாத்திக்கு மாதிரி திருப்பி போடலாம்னு நினைச்சோம் அப்படினா இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்றனால இது வந்து கல்லிலே வந்து பிரிஞ்சு போயிடும். பீஸ் பீஸா பிஞ்சிரும். சோ அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறமா திருப்பி போடுறோம். அதே மாதிரி ரெண்டு சைடும் ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு மேல வந்து ஆயிலோ இல்லனா நெய் இதுல எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் யூஸ் பண்றேன். இந்த சைடு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்து திருப்பினதுக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நெய் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மேல வந்து கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படினா நம்மளோட ஆலு பராத்தா ரெடி ஆயிடும். பார்த்தாலே தெரியுது அவுட்டர் லேயர் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள வந்து உருளைக்கிழங்கோட லேயர் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம பிங்க் ஸ்கொயர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.